சுத்தி வளைச்சு என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? எங்கெங்க நம்மளை பத்தி யாராவது பேசுறாங்க, என்னை பத்தி ஏதாவது சொல்றாங்க, இதெல்லாம் ஈஸியா பிசாசு உள்ளுவாங்க வைப்பான். நாங்க இப்படி அதை உள்ளுவாங்கிறதுனால தான் பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீங்க ஆவிக்குள்ள தேவனுடைய பிள்ளை, நீங்க உள்ளான ஆவிக்குள்ள தேவனுடைய பிள்ளை, மறுபடி பிறந்தவர்கள். நீங்க உள்ளால நீங்க மறுபடி பிறந்தவர்கள். அப்ப நான் உள்ளால தேவனுடைய பிள்ளை, ஆனா எங்க சரீரம் திரும்ப பிறக்கல பாருங்க. அதுதானே அந்த யோவான் மூணாம் அதிகாரத்தில் நிக்கோதேம் என்ற அவன் கேட்குறான், என்ன கேட்குறான், என் தாயின் வயிற்றில் போயிட்டு பிறக்கணுமோ? இல்லை, நீ ஆவியினால் தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்காயின்னு இயேசு சொல்கிறார். எடுத்து பாருங்க, ஆவியினால் பிறப்பது என்று சொல்லியிருக்கிறார் யோவான் மூணாம் அதிகாரத்தில். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் இதை. அப்போ எங்களோட